பியூட்டி ஆஃப் த சினிமா வேர்ல்டு என்னென்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரியான டிரெக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு அதுவே ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அந்த விதத்தில் வந்து யூனிவர்சலி அப்பீலிங் ஸ்டோரிஸை ரொம்ப தமிழ் சினிமாவுக்கான பாணியில் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் தான் மிஸ்டர் சக்தி சௌந்தரராஜன். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு முறையும் வந்து யூ மேக் இட் அ பாயிண்ட் டு பிரிங் அ ஸ்டோரி தட் ஹாஸ் அ யூனிவர்சல் அப்பீல் டு இட். அது எப்படி ஒவ்வொரு முறையும் பண்ண முடியுது உங்களால்? மை எய்ம் வித் ஈச் ஃபிலிம் என்னென்னா, ஒரு புது ஜானராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஒரு புது ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு பார்ப்பேன். அதுக்கு காரணம் வந்து ஐ எம் நாட் அ வெரி கான்ஃபிடென்ட் பர்சன். ஐ எம் ஃபுல் ஆஃப் செல்ஃப் டவுட். ஐ நோ சப்ஜெக்ட் இஸ் வெரி ஃப்ரெஷ். I wouldn't have the confidence to travel and take 100 people with me for 1.5 years. I make sure that, you know, the subject stays fresh. So daily shooting exciting ah irundhu, you know, some psyche is very interesting psyche to ponder upon. இது first of all accept பண்ணிக்கிறதுக்கு ஒரு I think it takes one level of guts ன்றத தாண்டி ஒரு maturity to tell people that as a filmmaker I might have certain insecurities. ஸோ ஐ திங்க் நான் வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி ஹாலிவுடிஸ்க் படங்களை தமிழில் கொடுக்குற ஆள்னு நினச்சா, ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து ஒரு புது டைமென்ஷனாக இருக்குது. யோசிச்சு பார்த்தா, ஸ்டார்டிங் ஃப்ரம் நாணயம், ஒரு பேங்க் ராபரி, அப்புறம் ஒரு படி காப் ஃபில்மே நம்ம பார்த்ததில்ல, அதில் ஒரு டாக் படி காப் ஃபில்ம் வேற ஒரு நாயகன். அந்த படம் வந்து அதான், நான் என் மைண்டில் அது டாக் ஃபில்ம்னே இல்லை, அது படி காப் ஃபில்ம் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் பிகாஸ் சிபிக் வந்து ஒரு போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்கும், அந்த படி காப் ஜானர் தான் நான் ஏம் பண்ணது. So because that relationship was more important to me, so I like it that you labeled it that way. Of course, that's how I saw the film. Yeah. So adu adanai thodarndu vande you did a zombie thriller and then you went on to do a science fiction space film, and now we thought seri teddy no one seri okay namu I got reminded of the Mark Wahlberg film paatha inga na trailer paathone I was in like pleasant surprise na oru nalla oru pleasant surprise irundhathu enakku. ஒரு டக்குன்னு ஒரு மெடிக்கல் த்ரில்லர், எவ்ரி டைம் யூ ஐடென்டிஃபை ஒரு ஸ்டோரி, அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே ஒரு ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறது நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக பார்த்தா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் சார், நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது கொஞ்சம் இந்த அமெரிக்காவில் ரொம்ப வருஷம் இருந்தவர் மாதிரி ஒரு ஒரு ஃபீல் ஒன்று வருது. அது ஸோ நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமம் பாச்சலூர் ஒய்ஃப் வந்து 30 kilometers அவே ஒட்டஞ்சத்திரம். ஓகேயா, என்னென்னா ஏன் இந்த ஆக்சிடென்ட்னா வந்து எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை. ஸோ அதனால் வந்து கொடைக்கானலில் நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுட்டாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல், அதனால் வந்து லாங்குவேஜ் வந்து ஏதோ ஒரு சிட்டி பிரெட் பாய் மாதிரி இருக்கும். பட் இப்போ எங்கள் ஊர் நான் தியேட்டர் போகணுன்னாவே திண்டுக்கல் தான் போகணும். ஸோ எங்கள் ஊருக்கே வந்து 2 buses தான் இருக்குது. So, அந்த மாதிரி ஒரு அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் யூனிக் டு மீ, மோஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இஃப் யூ சி லாட் ஆஃப் ஸ்மால் டவுனர்ஸ் வில் பி தேர். ஏன்னா அந்த அங்கே இருக்க ஒரு ஐடியலிக் சினாரியோ ஆல்வேஸ் ஓப்பன்ஸ் அப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட் ஹாஸ் அ லாட் டு டு வித் அண்ட் இன் க்ளோஸ் குவார்டர்ஸ் வித் த நேச்சர், மோர் ஸ்கோப் டு ப்ராபப்ளி திங்க் அண்ட் யூனோ நிறைய விஷயங்கள். ஐ ஸோ ரீட் அ லாட், ஏன்னா கரண்ட் இருக்காது ஊரில் அந்த டைம்லாம் வந்து, லைக் மழை பெஞ்சா ஒரு வாரம்லாம் கட் ஆயிரும். ஸோ மை டேட் இஸ் அ புக் வார்ம் அண்ட் ஒரு வீடு ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்குது. ஸோ சின்ன வயசில் வந்து படிக்கிறது வந்து வென் கரண்ட் இஸ் நாட் தேர், கரண்ட் இருந்தால் டிவி. ஸோ அது ஒரு ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து டெவலப் ஆகி. சார், இந்த ஃபேக்ட் கூட இல்லை, ஒரு ஜட்மெண்ட் தான், நீங்கள் அதை என்டோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒரு 5-10 கதை தான்ப்பா இருக்கும் அப்படின்ற அந்த தியரியில் டூ யூ பிலீவ் இன் தட்? காருக்குள்ள ஒரு ஓடோமீட்டர் மாதிரி, ஈச் ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட், வி காட் டு கோ, லைஃப் ஸ்பேன் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் அண்ட் ஐ டேக் இட் ஒன் அட் அ டைம், ஐ டோன்ட் திங்க் பியாண்ட் ஒன். ஸோ எவ்ரி டைம் யூ ட்ரைங் டு அப்ரோச் ஒன் நியூ ஜான்ரா, நீங்கள் அதான் ஆடியோ விஷுவல்னு அழகாக, நான் எவ்வளோ கேள்வி வந்து உங்களோட டிஸ்கோகிராஃபி சாரி ஃபிலிமோகிராஃபியை நான் கேட்டாலும், நீங்கள் ஏற்கனவே அதுக்கு ஒரு செம்ம சிம்பிளாக வெரி பவர்ஃபுல்லாக ஒன்று அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ எவ்ரி டைம் யூ ஒரு ஒரு ஜான்ராவை நீங்கள் என்கரேஜ் பண்ணும்பொழுது, ரெஃபரன்சஸ் இல்லாமல் நம்ம அதை எவ்வளோ ஒரிஜினலாக தமிழில் பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் வராத ஜானர் என்ன சார் இது வரைக்கும் வராத ஜானர்? ஐ திங்க் ஒன்லி யூ கேன் டெல், ஏன்னா அடுத்த அதை தான் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஜோனர் ஆக்சுவலாக இப்போ எக்ஸப்ட் இப்போ ஸ்பேஸ் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம். இப்போ டெடி ஒரு புது ஜானர்னு கிடையாது, ஆக்ஷன் த்ரில்லர் வித் அ நியூ எலிமெண்ட். ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி ஒரு
பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் டைம் ஜானர்ஸ்னு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஏன்னா யோசிச்சு பார்த்தா பாரநார்மல் த்ரில்லரு பீரியடு ஃபேண்டசி எல்லாமே ஒரு மாதிரி வந்துருச்சு. சரி, இப்போது வி ஹாவ் டு டாக் அபவுட் அ லிட்டில் பிட் ஆஃப் தி வெங்கட் பிரபு டேஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு ரியூனியன் வர நடந்தது. எல்லா டைரெக்ஷன் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பான், அளவாக பேசுவான், இன்னொருத்தன் கிராமத்தானாக இருப்பான், இன்னொருத்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும் ஒரு டைரெக்ஷன் டீம்லேயே. ஹவு டு த ஹோல் ஜேர்னி ஆஃப் வாண்டிங் டு கம் இன் டு ஃபிலிம்ஸ் ஜாயினிங் வெங்கட் பிரபு சார் இஸ் லைக் எனக்காட்டோ, ரஞ்சித், ஸ்ரீபதி ரங்கசாமி, பிச்சுமணி, ஜர்கண்டி டைரக்டர், சரண்ராஜன் மாஸ்டர். ஐ திங்க் அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் அதிகம் டேரக்டர்ஸ் கொடுத்த ஒரு டேரக்டர் வந்து வெங்கட் பிரபு சார் தான். பிகாஸ் த கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஹி இன்ஸ்டில்ஸ் இன் அஸ், ஹி மேக்ஸ் அஸ் ஃபீல் லைக் வி ஆர் ஃபில் மேக்கர். நிறைய பேர் இதிலலாம் கார்டிலலாம் ஃபியூச்சர் ஃபில் மேக்கர்லாம் போடுவாங்க, ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இவர் வந்து ஹி ட்ரீட்ஸ் அஸ் லைக் டேரக்டர்ஸ். அண்ட் ஆல்சோ தி அதர் திங் இஸ் He didn't work with anybody. He only knows how to treat people equally. He doesn't know any other way. நான் வேற எங்கேயாவது போயிருந்தேன்னா கண்டிப்பாக இப்போ என்னோட டெபியூ வந்து 2010ல் நடந்தது, கண்டிப்பாக வந்து 2015 ஆயிருக்கும். ஸோ ஐ ஓ இட் ஆல் டு ஹிம். ஸோ எந்த படம் சார் நீங்கள் அவரோட ஒர்க்? நான் சரோஜா மட்டும் தான். அவர் சரோஜா ஆமாம், என்ன கான்ஃபிடன்ஸ், ஒரு படம் போதுன்னாங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாரு. What a crazy film to work on. Oh yeah. ஏன்னா இன்னைக்கு படமா பார்த்தா எல்லா சீனுமே நம்ம அவ்வளவு என்ஜாய் பண்றோம், பட் எடுக்கும் போது அந்த என்ன எடுக்கிறாருனே தெரியலையே, இது வேற மாதிரி இருக்கு மாதிரி. How was it? ஓ, அது ஜானர் எல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹேட். டெஃபினெட்லி இப்ப ஆஃப்டர் சென்னை 28 வந்து ஹி குட் டூ எனி ஃபிலிம் ஹி வாண்டட், அண்ட் ஹி லிட்டரலி ஹேட் தோஸ் ஆஃபர்ஸ் அண்ட் ஹி சோஸ் டு டூ திஸ். And I really, I think he is one of the first people who bought in new genres to Tamil cinema. அது அப்படியே உங்களுக்கும் ஒட்டிக்குச்சு. ஏன்னா நீங்கள் பாரஞ்சித்து, அப்புறம் நம்ம இந்த கனிமொழி படம் எடுத்த டைரக்டரு, அப்புறம் நம்ம லைக் லுக் அட் த நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹூவ் மேட் அவர் யூனோ சரஸ்வதி சபதம், சரஸ்வதி நவீன சரஸ்வதி சபதம், வடகரி, நீ உங்களோட டீமில் எல்லாருமே படம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், மேசிவ் ஃபீட். அண்ட் பா ரஞ்சித் வாட் ஹி வென்ட் ஆன் டு அச்சீவ்ன்றதும் ஒரு கான்டெம்பரரியா. ஹவு டு யூ சீ தட் சார், சினிமாவில் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்களா? லைக் ஆல் ஆஃப் யூ ஆர் த சேம் பேட்ச்னே வச்சுப்போமே, ஹவு இஸ் இட் டு சீ யுவர் கான்டெம்பரரிஸ் அச்சீவ் யோ? ஸோ அந்த ஃபீலிங் வெங்கட் சார் டீமில் எப்போ யார் போனாலும் ஒரே ஜோன் தான், ரைட் ஃப்ரம் பிகாஸ் ஹீ ஸ்டிக்ஸ் அலாங் வித் இஸ் ஐ திங்க் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அப்படியே இருக்காங்க. ஸோ I don't think and I also personally don't look at you know sometimes la neenga personally or goal vechi achieve panni padam pannu nenikiradhu ellame okay sir. So you've gone to a point where you've done massive numbers, you are like one MG director where when you do a film adula vandu pota kaasu vandrumndra zone neenga erkena poyachu kadandu poyachu. பட் சின்னதாக நீங்கள் ஆரம்பத்துலேயே இன்செக்யூரிட்டின்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், பட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தை அந்த பயமானு கூட எனக்கு சொல்ல தெரில. லைக் வாண்டிங் டு அவுட் பீட் யுவர் செல்ஃப்ன்றது ஒரு டைரக்டருக்கு ஒரு பிரச்சனையா சார்? இல்லை என்னையே நான் சர்ப்ரைஸ் பண்ணி போய் நான் பாச்சலூரில் ஒரு கதை பண்ணணும். ஐ திங்க் எனி பர்சன் எனி கிராஃப்ட் வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் தம் செல்ஃப், தட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். I think that's why I also do one film at a time. Other, yeah, sharpening the sword. That's what life is about. Ayyo, romba serious appearance, but... No, definitely not. Yeah, I think... So, no matter what... நீங்க இப்ப நான் வந்து நான் இன்னொரு மிருதன் மாதிரி நான் ஆடியோவிஷுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ எவ்வளோ உங்களை அட்ராக்ட் பண்ணுதுன்றது இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யோசிக்க. இன்னும் அடுத்தடுத்து எதெல்லாம் வந்து இவர் கையாள போகிறாருன்னு. ஏன்னா இது ஒரு இதுலேயும் அந்த படி ஃப்ரெண்ட் நேச்சர் இருக்குது படத்தில் டெடியில், பிகாஸ் யூ ஹவ் டெடி பேர். அதை கிரீன் மேட்டில் வச்சு ஷூட் பண்ணோம், அதோட ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இவர் நடிக்கணும். So you like that complex nature, I think that excites you more. I don't like the complex nature of shooting. I think see most of the work happens in the writing. என்னோட படம் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸிக்யூஷன் ஹவு டிட் டூ இட் சிஜி அங்கே தான் வந்து க்வெஸ்டன் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிடையாது, ரைட்டிங்கில் வந்து பிலீவபிலிட்டி கொண்டு வர தான் வந்து 99% ஆஃப் த ஒர்க். ஒன்ஸ் யூ கிரியேட் த பிலீவபிலிட்டி அண்ட் த வேர்ல்ட் இன் த ரைட்டிங், இந்த மாதிரி படங்களுக்கு மோர் ஸோ. அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன் இஸ் குவைட் மெக்கானிக்கல் அண்ட் ஐ ட்ரை டு மேக் இட், ஐ டீக்ளட்டர் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அண்ட் சிம்பிளிஃபை இட், இல்லாட்டி யூனோ வை காம்ப்ளிகேட் திங்ஸ் ஃபார் ஆர் ஸோ. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேட் ஒர்க் ஹேப்பன்ஸ் இன் த ரைட்டிங் இந்த மாதிரி படங்களுக்கு. ஏன்னா இது உண்மையிலேயே வந்து எக்ஸிக்யூஷன் படமே கிடையாது நான் பண்ண எந்த படமும். ஏன்னா அதை நான் அப்படி ட்ரீட் பண்ணியிருந்தேன்னா எடுத்துருக்கவே முடியாது இங்கே, பிகாஸ் ஐ மேக் ஷுர்
ரைட்டிங் இதுதான் அப்படின்னு சொல்லி டிக் டிக்லாம் கிராஃபிக்ஸ் வந்து ஃபைனல் கட் தான் கொடுத்தோம். There was not extra frame made. That's why it was a very cost-effective film and it yeah. went on to make huge numbers. Yeah, yeah, correct. I think, ரொம்ப அதாவது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் தான் பசங்களை படிக்க டீக்ளட்டர் ஸ்பேட் ஒர்க் இதெல்லாம் வந்து லைக் ஒன் கிளாசிக் வே ஆஃப் நீ ஐ திங்க் யூ ஷுட் டு கிரிக்கெட் கமெண்ட்ரிஸ் கேட்ச் ஃப்ரேசஸ் யூசேஜ் வேர்ட்லாம் பயங்கர என்ன போய் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு வாங்க எவ்வளோ பிக்சர் பர்ஃபெக்டாக பேசுறீங்க பி ஹாப்பி இதெல்லாம் வந்து நான் படங்களில் வைக்கிறேன் இல்லை வைக்கிறதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ஐ திங்க் வி ஆர் இன் அ ஃபேஸ் era where எல்லாரும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பேட் பார்க்குறாங்க ஆன்லைனில் எல்லா மாதிரியான உலக கண்டென்ட் இன்னைக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அவன் என்ன கேட்குறான் சப்டைட்டிலோடு இங்கே உருவாக்கப்பட்ட படம் உலகம் பூரா இங்கே ஓடுமா அப்படி ஒரு தமிழ் படம் வருமா ஸோ ஐ திங்க் இஸ் நோ ஹார்ம் இன் யூசிங் ஸ்பேட் ஒர்க் டீக்ளட்டர்னு நினைக்கிறேன் ஸோ த ரைட்டிங் பார்ட் அகெயின் சார் இப்போ வந்து யூ நாட் த டைப் ஆஃப் பர்சன் ரெகுலர்லி ட்வீட்ஸ் அண்ட் நீங்கள் கொஞ்சம் இந்த கோடம்பாக்கம் மீட்டர்லேருந்து கொஞ்சம் அவையில் இருக்கிற ஆள் தான் ரெகுலராக ட்வீட் பண்ணுற ஆள் கிடையாது யூ டோன்ட் ரியலி தட்ஸ் நோ நோபடி நோர்ஸ் யூ ஆக்சுவல் பர்சனாக தெரியும் யார் சக்தி சௌந்தரராஜன் அவர் யார் வாட் டஸ் இ டூ அந்த மாதிரி கிடையாது யூனோ வெரி டிரான்ஸ்பரண்ட் லைக் செக்லூடடாக ஸோ டஸ் இட் ஆக்சுவலி கிவ் யூ மோர் டைம் டு சிட் அண்ட் ரைட் இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் அண்ட் டிவியேஷன்ஸ் இல்லாததுனால ஆமாம் அது உண்மையிலேயே வந்து பிகாஸ் ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் மிஷ்கன் சார் ஐ ஒர்க் வித் ஹிம் ஃபார் டூ இயர்ஸ் அண்ட் படம் பண்ணல அதான் சரோஜா மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த டைமில் வந்து படம் நடக்கலை அது வந்து எனக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு பிகாஸ் ஹி ரோட் அரவுண்ட் 4 ஸ்கிரிப்ட்ஸ் டூரிங் தட் டைம் அண்ட் ஹி ஓப்பன்ட் அப் இஸ் லைப்ரரி டு அஸ் ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயோட புக்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் அண்ட் ஒரு ரொம்ப நேச்சரிங் டூ இயர்ஸாக இருந்துச்சு அண்ட் அவர் எப்பயுமே என்ன சொல்வார்னா வந்து லெட் த ஃபிலிம் டூ த டாக்கிங் அண்ட் there is no there is no mystery to me I'm just a family man and we do normal things but enakku vandu work kaatradhala dhaan vandu enakku passion irukku I to talk about the craft is one thing but there is no self promotion la vandu perusa idea you don't believe in that ina iniki ரெகுலராக ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும் டிப்ளமேட்டிக்காக மற்றவங்களோட ஒர்க்கை பற்றி பேசணும் அது தெரியாமல் பேசிட முடியாது அதை ஃபாலோ பண்ண வர செய்யணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ரியல்ம் ஆஃப் வேர்ல்டு ஒன்று ஃபங்க்ஷன் ஆகுதுல பேரலாக கமிங் டு டெடி சார் இப்போ சி ஒன் திங் அபவுட் ஆர்யா சார் இஸ் வெரி யூனிக் அபவுட் ஹிம் இஸ் ஹீ மைட் லுக் வெரி யூனோ லைக் நாட் சூப்பர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இன்வால்வ் அபவுட் திங்ஸ் பட் வென் ஹீ வாண்ட்ஸ் டு அச்சீவ் திங்ஸ் அண்ட் வென் ஹீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஹீ வில் மேக் தி என்டையர் He'll make everybody look at him. Oh, yeah. So, after having worked with Jayam Ravi... Arya brother directors, na kelvi pottirken, you know, the kind of comfort, abdin solluvanga, it's legendary. But to experience it, he pampers the director. And avaru vandu romba, he will... see, it's a very well-edged character. It's a person with obsessive-compulsive disorder and a cleanliness freak. And he's imbibed the character completely and actually ipa enniniya tanimeyengirathu it's a hero introduction song so and the paata paatha ellathukku vandu arya character enna nu padathula therinjirum so it was like introduction to his character he's involved in himself or commercial padathula vandu or character vandu vaalnu abingara or requirement la irukadu but in the padathula vandu his character was so well defined that he really gave in everything and the action episodes also has come out very very good and I mean recently I've been asked this question a lot you've done action with him and it's been some time since he did action solranga but enakku avara paatha action hero dhaan theriyudhu avaroda physique um avaroda look um for his eyes I look at him I don't see comedy I don't see I see a tough angry young man again coming back to the teddy namude seri oru vaalkaiyila endha vidha kurikol illama oru somberi paiyan avanoda life straighten pandrathukku oru teddy varudindra maari dhaan naanga nenchindom trailer paatha ipo neenga more light on the character are you bringing two different platter together is that yeah I think that's how it will work and Arya bro's character after March 12th will be more interesting than the Teddy's character also oh, so nice. it is a hero driven film at the end of the day sir ipo bookisha writing follow pandravanga irukanga or three act structure povom every 10th minute vandu let us introduce a new element apuram scene ku beat pirikirathu indha mari bookisha approach pandravanga irukanga and one school of filmmaking believes in being very instinctive about it how are you treating yourself to make your films look constantly fresh and na starting la vandu romba bookish ah irundhen
ஆக்சுவலாக வித் ஈச் ஃபிலிம் ஐ எம் பிரிங்கிங் மை இன்ஸ்டிங்ஸ் மோர். நானேம்லாம் வந்து ஃபைனல் காப்பி பார்த்துட்டு அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு படிக்கலாம், அப்படியே இருக்கும். சேஞ்ச் பண்ணால் கூட தப்பு அப்படிங்கிற ஒரு ரிஜிடிட்டியோட இருந்தோம். பிகாஸ் வென் யூ ஸ்டடி மீடியா அண்ட் ஆல் தட், யூ நோ, தே மேக் த பவுன் ஸ்கிரிப்ட் அஸ் இஃப் இட்ஸ் சம்திங் ஸோ ரேர், அண்ட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி. ஐ மீன், யூ ஆர் நவ் இன் த இண்டஸ்ட்ரி, நத்திங் ஹேப்பன்ஸ் விதவுட் அ ஸ்கிரிப்ட். இட் கேனாட், ஸோ இட்ஸ் நாட் சச் அ ரேரிட்டி. அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ஸோ சீக்ரெட் தட் யூ கேனாட் சேஞ்ச் இட். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. ஸோ வித் ஈச் ஃபிலிம், இப்போ டெட்டி வந்து இட் வில் பி மை மோஸ்ட் ஆர்கானிக் ஃபிலிம், சீம்லெஸ்ஸாக ஆல் த ஃப்ளேவர்ஸ் மோஸ்ட் ஆர்கானிக்காக இருக்கும். ஐ பிகம் மோர் இன்ஸ்டிக்டிவ் வித் திஸ் ஃபிலிம். டிக் டிக் வாஸ் மோர் தென் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நிறையா சேஞ்சஸ். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு மேஜர் சேஞ்ச் ஒன்று, ஷூட்டிங்க்கு நடுவில் எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி ஒரு சேஞ்ச் திடீர்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க உடனே. ஸோ ஐ ஹேட் த ட்ரஸ்ட் ஆஃப் ஆர்யா ப்ரோ அண்ட் ஞானவேல் சார். சார், இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐ நோ இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங், பட் இட் இஸ் ஜஸ்ட் புட்டிங் அவுட் அ வெரி ஒரு நைஸ் பீஸ் ஆஃப் ஒர்க். ஏன்னா அது ஒன்ஸ் த ஃபிலிம் இஸ் அவுட், நீங்கள் எப்போ வேணால் இப்போ இப்பயும் போய் நம்ம நானையும் பார்க்கலாம், நாயகல் ஜாக்கிரதையும் பார்க்கலாம். யூ ஆர் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் வேர் ஐ டோன்ட் வாண்ட் மேக் எம்பாரசிங் ஸ்டஃப். நான் திரும்ப போய் என் படத்தையே போட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கா அப்படின்னு. How self-critical are you? ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பியாண்ட் அ பாயிண்ட் ரெலவென்ஸ் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான காரணம் இஸ் வென் பீப்புள் ரியலி ஸ்டாப் பீங் செல்ஃப் அவேர் அப்படியோன்னு எனக்கு தோணுது. லைக், நீங்கள் மற்றவங்களை வச்சுட்டு பேச வேணாம், வித் ரிகார்ட் டு யோர் செல்ஃப், ஹவு செல்ஃப் கிரிட்டிக்கல்? ஐம் வெரி செல்ஃப் கிரிட்டிக்கல் அண்ட் ஐ ஹாவ் செல்ஃப் டவுட் இஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி பை மீட்ஸ் இந்த இங்கே இருக்கு. ஸோ ஐ லேர்ன் டு யூஸ் இட். I'm very self-critical. I cannot watch my own film beyond that first Friday release. Adha Sunday dhaan adhukku mela four frame kuda paak maten. So ipo self-critical ah irukkradunala are you also, the extension of the previous question, are you too much into your zone, or vaalkaiyil indhi neenga kadaigal edukkuradhukana oru vaalkai dhaan neenga vaazhndit irukkeengala? Illa padam that is always there. See, adala vandu see ivory tower adala solluvanga, see or car அதெல்லாம், யூனோ, இது ஏசிக்குள்ளே இருக்குமா, அதான் இதெல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வி கனாட் ஸ்டே அவே ஃப்ரம் லைஃப். நோபடி கேன், நோபடி ஹேஸ் தட் லக்ஸரி. ஸோ எவ்ரிபடி நோஸ் இட், தீஸ் ஆர் ஆல் ஓல்ட் கிளிஷே. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு லிவ் லைஃப், தெர் இஸ் நோ, யூனோ, டூ சாய்ஸஸ் அபவுட். ஸோ கெட்டிங் டு ட்ராவல், இப்போ வெவ்வேறு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, அதுலேருந்து கதைகள் எடுக்கிறது, கதை எங்கேருந்து எடுக்கிறீங்க சார்? வேர் டு யூ, வாட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? த ஸ்டோரி ஈச் ஃபில்ம் மேக்கர்ஸ் டிஃப்ரெண்ட். See, some people take it from plot is the driving force, for another person characters driving force, and these are the only two ways. You cannot take it from life as such. Idu rendu dhaan vandu vali, ella padamo vandu mixture dhaan. I want to go more towards character. இல்லை, கொஞ்சம் பார்க்க ரொம்ப சைலண்ட்டான சாஃப்ட் பார்ட்டியாக இருக்கே, இவர் எப்படி பல மனிதர்களை சந்தித்து பல ஏரியாவுக்கு சுற்றி, இப்போ திடீர்னு கட்டுறது தமிழ் ட்ராம் மாதிரி, நீங்கள் அப்படியே ஒரு பேக் பேக் கூட இங்கேருந்து டெல்லிக்கு வந்து அன்ரிசர்வ்ல ட்ரெயினில் போவீங்களா அப்படின்னா, அப்படி தான் போய் கதை தேடணும்னு அவசியம் இல்லை. பட் வித் ஏஜ் கம்ஸ் அதோட ரஸ்டிக்காக இருக்கும் ஷூட்டிங். ஸோ ஐ திங்க் நீங்கள் சொன்னது லக்ஸரின்னு நினைக்கிறேன் கம்பேர்ட் டு ஷூட்டிங். இல்லை சார், அதுவும் ஒரு நதர் ஏரியா டு பி எக்ஸ்போஸ்டு சார். யூ டெடிக்கு யூ கான் அப்ராட், அது ஏகப்பட்ட எக்ஸ்டீரியரு, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்ஸு, நிறைய காம்பினேஷன்ஸ். நீங்கள் சொன்னீங்களா ஹவு பெயின்ஸ்டேக்கிங்கிறதோட அந்த மெக்கானிக்கலாக அந்த பாடி எப்படி சார் அப்படி டியூன் ஆகுது? ஒரு 70 days 100 days டெய்லி காலையில் 7:00 ஃபர்ஸ்ட் ஷாட்டு, நைட்டு முடிச்சுட்டு திரும்ப அசோசியேட்டோட உட்காந்து நாளைக்கு என்னெல்லாம் சீன் எடுக்க போகிறேன், உடம்பு எப்படி வேலை பார்க்குது அப்போது? இது அபவுட் தட் பார்ட், எனக்கு வந்து எப்பயுமே கூச்சமாக இருக்கும் ஷூட்டிங் கஷ்டம்னு சொல்கிறது. பிகாஸ் நோ, இட்ஸ் ஆட் அபவுட் என்ஜாய்மெண்ட், பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ டூ மச் மோர் டஃப் ஒர்க் தென் மீ அண்ட் கெட் மச் லெஸ் தென் வாட் ஐ கெட். ஸோ அதுக்காகவே எனக்கு வந்து அது அந்த ஹார்ட் ஒர்க்னு சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். பிகாஸ் யூனோ சம் பீப்புள் டாயில் வித் யூனோ ஃபிசிக்கல் லேபர் அண்ட் கெட் ஹண்ட்ரட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே, அண்ட் தே டோன்ட் கெட் டு சிட் அண்ட் சே ஐ ஒர்க்ட் ஹார்ட். So, முதல் வாட்டி ஐ எம் சீங் அ டிரெக்டர் சே தட் வித் டியூ, யூனோ, ஐ ரியலி வாண்ட் டு ரெஸ்பெக்ட் யூ ஆன் தட் சார், வெரி நைஸ்லி புட். ஐ திங்க் அது பல பேரோட கில்ட் ஃப்ரீயாக வேலை பார்க்குறீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங், குடோஸ் டு யூ ஃபார் தட். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் என்ன தான் சொல்லுங்கள் சார், என்ன தான் ஐடியா சொல்லுங்கள், அதில் அந்த காயினிங்கில் ஒன்று இருக்குல்ல, இப்போ இமான் கன்சிஸ்டன்ட்லி ஹீ கீப்ஸ் புஷிங் யூ, அண்ட் தென் சாய்ஷான் ஆர்யா ஆஃப் ஸ்க்ரீன் பேர்
playing on screen pair for the first time, and then Studio Green, they have their own lineage of doing films. So in and the coining la or magic one nadakkum unga kannu munadi unga kadaikaga seladala nadakkum la andha mari tedila enna la oh indha padathula see Nyanavel sir is a dream for a director ena creatively he does not interfere adu vandu ena ivlo experience irukka or production house they nurture content content ku indha alavu value கொடுக்குற ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்லை. ஃபைனல் காப்பி வரைக்கும் ஹீ ரெஃப்யூசஸ் டு நம்ம கூப்பிட்டாலும் படம் பார்க்க மாட்டார். இசஸ் இல்லை நீங்கள் ஃபைனல் காப்பி நீங்கள் காட்டிடுங்க ஃபைனல் காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். தட்ஸ் நான் நாட் ஓன்லி வித் மீ வித் எவ்ரி ஃபிலிம் ஹீஸ் லைக் தட். ஒரு நர்ச்சரிங் ஆம்பியன்ஸ் ஃபார் கண்டென்ட் வந்து ஸ்டுடியோ கிரீன் இந்த கேம்பஸ் எல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கேம்பஸ் எல்லாத்துலேயும் வந்து அது ஒரு நியூ திங். பிஃபோர் தட் ஐ திங்க் பீப்புள் ஆர் கோயிங் வித் காம்போஸ் அண்ட் ஸ்டப் லைக் தட். நான் மீட் பண்ணப்போ எனக்கு அவர் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கொடுக்கல, பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஹி செட் யூ மேட் டிக் டிக் நவ் யூ மேக் வாட் யூ வாண்ட் வித் ஆரியா ப்ரோ ஐ எம் யூனோ வேர் ஆன் போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் தட் வில் ஷோ இன் டெடி பிகாஸ் த ட்ரஸ்ட் விச் ஆரியா ப்ரோ அண்ட் ஞானவேல் சார் ஷோட் இன் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஃபெனாமினல். இந்த ஜிகிர்தண்டில் வர மாதிரி நீங்கள் பண்ண படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் இப்படி உட்காந்து பார்த்து மற்றவங்க உங்கள் படத்தை இப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ற அந்த ஹை உங்களுக்கு பிடிக்குமா? டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஹை? ஓப்பனிங் வீக்கெண்ட் ஐ கோ டு த தியேட்டர். அன்மேட்சபிள் ஃபீலிங்ல சார். ஆல் த ஒர்க் தட் யூ டூ ஃபார் லைக் இயர் அண்ட் ஹாஃப் கெட்ஸ், அது எப்படி சார் இருக்கும்? அதுக்கு வார்த்தைகள் போட முடியுமா அந்த எமோஷனுக்கு? சரி, நானே தியேட்டரில் படம் பார்க்குறப்ப தான் என்னோட வந்து மை பிக்கஸ்ட் ஃபிலிம் ஸ்கூல் வாஸ் 2 hours 15 minutes வாட்சிங் நானே இந்த தியேட்டர். அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ ஓகே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங் இருந்துச்சு. மை அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் கன்வே பண்ணுறதுக்கு இந்த சீன் வேணும், மூணு சீன் வேணும், லீடு வேணும், கடைசியில் பார்த்தா ஒரு ஷார்ட்டில் புரிஞ்சிருது. அது வந்து தியேட்டருக்கு போகிறப்ப தான் தெரிஞ்சுது. ஸோ த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த கலெக்டிவ் ஆடியன்ஸ் கெனாட் பி அண்டர் எஸ்டிமேட்டட். And நானேம் தான் தியேட்டரில் பார்க்குறப்போ அதான் அந்த 2.5 hours இஸ் த பிக்கஸ்ட் ஃபிலிம் ஸ்கூல். எத்தனை வருஷம் படித்தாலும் அது கிடைக்காது. சரி, இப்போது அகெயின் ஒரு டிரெக்டர் அப்படின்னா வந்து நம்ம அவங்கள ஸ்டோரி ரைட்டராகவும் பார்க்குறோம், டைலாக் ரைட்டராகவும் பார்க்குறோம். ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில் அது வேறு மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மூணு வேலை ஒரே நேரத்தில் பண்ணுறீங்க. இதை தாண்டி ஒரு 24 கிராஃப்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸை ஹேண்டில் பண்ணணும். மியூசிக் டைரக்டர்கிட்டருந்து இசை வாங்கணும், சிஜி ஃபாலோஅப்பு எல்லாம் இருக்குது. இதை எப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் ஆல் பிக் பட்ஜெட்டட் ஃபிலிம்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் டு லுக் ஆர்கானிக் ஆன் ஸ்க்ரீன். What goes into your style of planning? அதான் பிகாஸ் ஆஃப் தட் அதை ஒன் அட் அ டைம் அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறது. ஏன்னா இதுக்கே வந்து ஒரு ஆள் பத்தாது. ரைட்டிங் டைரக்டிங் ஆக்சுவலாக நான் வந்து இனிஷியல் டைமில் வந்து வாட் ஐ தாட் வாஸ் ஐ எம் இன்சிடென்டல் ரைட்டர் வாண்ட்ஸ் பி டேரக்டர் ஐம் ரைட்டிங் பிகாஸ் ஐ கான் ஃபைண்ட் அ ரைட்டர் ஐ கான் அஃபோர்ட் அ ரைட்டர். இதான் வந்து என்னோட ஆட்டிடியூடாக இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் நாயகல் ஜாக்கிரதை டில் டிக் 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 ஒரு ஸ்கிரிப்டாக ஒன் லைன் முடிச்சோன்னே நான் ரைட்டர் தேட ஆரம்பிப்பேன். சம்டைம்ஸ் சில இதெல்லாம் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு, சில ஏதாவது ஒரு 2-3 சீன் எழுத சொல்லுவேன். ஏதோ ஒரு மேபி ஐ ஹவ் நாட் கான் டு த க்ரீம் ஆஃப் கோர்ஸ் பட் சம்ஹவ் சம்திங் வுடன்ட் மேட்ச் அப். பட் பை த டைம் ஐ காட் டு டிக் டிக் ஐ ரியலைஸ் தட் ஐ என்ஜாய் ரைட்டிங் டூ மச். ஸோ வேர்ஸ் கம்ஸ் வேர்ஸ் ஐ நான் கொலாபரேட் பண்ணி இன்னொரு ரைட்டரோட ஒர்க் பண்ண டெஃபினெட்லி ஐ எம் ஓகே. பட் ஏன்னா அந்த ரைட்டிங் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் பிரித்து பார்க்க முடியாத அளவு ஒரு ப்ராக்டிஸும் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க லிமிட்டேஷன்ஸ் வந்து சி நம்ம லிமிட்டேஷன்ஸ்னா சி நான் வந்து இப்போ என்ன எல்ஏல இருந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்ததுலேருந்தே வந்து ரைட்டர் டைரக்டர் தான் இங்கே ரூலு, நான் பிறந்ததுலேருந்தே அதான் ரூலு. ஸோ நான் வந்து வெளியிலேருந்து வந்து ஓ இது என்ன இங்கே எல்லாமே வேறு வேறு ஆள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஆள் பண்ணுறாரு இன்னும் அப்படிலாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அவர் ரியாலிட்டி. ஸோ கொஞ்சம் மனோஜ் நிச்சயம். ஸோ அதனால் வந்து இந்த ரியாலிட்டியில் நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒரு அவுட்சைடராக நம்மளையே நம்ம கிராஃப்டையும் நம்ம இன்ட்ரெஸ்டையும் நம்ம ஒரு அவுட்சைடராக பார்க்கலனாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்படி நான் என் படங்களை பிளான் பண்ணுவேன், இந்த மாதிரி ஹேக்ஸ், இந்த மாதிரி ரைட்டிங் ஹேக்ஸ், பிளானிங் ஹேக்ஸ். ஏன்னா சார் ஒரு சின்ன கேள்வி, நிறைய செட்டில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நாளாக படம் பண்ணாத ஆனால் பிளானிங்கில் கச்சிதமா இருக்கிற நிறைய கோ டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் நான் பார்த்தேன். டு யூ கோ பை தட் ஃபார்மட்? யூ ஹவ் சம் ஓ யா 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 ஐ டு. சுந்தர் ராஜன் ஒரு கோ டைரக்டர், நாயகல் ஜாக்கிரதையில இருந்து டெடி வரைக்கும் தட் ரியலி ஆல் தி பிராக்டிகல் திங்ஸ் அவர் பாத்துக்குவாரு. You need somebody like that. ஆமா ஆமா ஆமா, வெரி வெரி ஸ்ட்ராங். Why don't they go on to he is now gone on. So இப்ப அவர் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ இப்போ அடுத்த படத்துக்கு வந்து த நெக்ஸ்ட் த ப்ரீவியஸ் அசோசியேட் வில் நவ் இப்போ பண்ணுவார். ஸோ அதான் சார் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ஆக்சுவலி போஸ்ட் பேண்டமிக் இட்ஸ் ரீச்சிங் அவுட் டு லாட் மோர் பீப்புள். இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்றது ஒரு நல்ல விஷயமா நான் எப்படி பார்க்குறேன்னா, தேட்டருக்கு போக பயப்படுற போக முடியாத வயசானவங்க, கூட்டிகிட்டு போக முடியாத சின்ன குழந்தைங்க இப்போ உட்காந்து இங்கே ப்ராப்ளி என்ஜாய் த ஃபிலிம். அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா, ஜென்ரலி வி ட்ரை டு லைக் இந்த சக்ஸஸ்ன்றது ஆக்சுவல் சக்ஸஸ் என்னன்றது தெரியாமையே ஒரு ஒரு க்ளவுட்டுக்குள்ளேயே மாட்டிக்குவோம். வித் ரிகார்ட் டு டெடி, ஐ பிலீவ் தட் இட் இஸ் கோயிங் டு லைக் பிரிங் பேக் தோஸ் நிறைய இந்த 10 வயசு 15 வயசுலாம் வந்து தமிழ் சினிமாவே பேருப்பா அப்படின் போது ஒரு மாதிரி டே அப்படி இருக்கும். ஸோ ஐ திங்க் த டெடி வில் பிரிங் பேக் அ லாட் ஆஃப் 10-year-old, 15-year-old டு கம் பேக் அண்ட் வாட்ச் ஃபிலிம்ஸ். அண்ட் அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு புரிதல் ஸ்லாஷ் சொஃபிஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது. ஐ திங்க் தட் இல் அப்பீல் டு லாட் ஆஃப் பீப்புள். இது வில் கண்டினியூ டு டூ ஹிட் ஃபிலிம்ஸ் பிகாஸ் ஒரு நல்ல இயக்குனருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக டிக் அடிச்சுக்கிட்டே வரேன் நானும், ஒரு சின்ன லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி. வெரி கிளீன், ப்ரெசன்டபிள், சாஃப்ட், யூனோ. ஸோ ஐ திங்க் யூ சீ த ஹோல் கான்செப்ட் ஆஃப் மூவி மேக்கிங் ஆஸ் அ வெரி ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு ஒரு வேலையாக பண்ணுறீங்க நீங்கள். அதை கண்டினியூ டு டூ தட் சார். லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பான முறையில் டெடி வந்து ஒரு ஒரு ஜான்ராக்குள்ளே இருக்கிற ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்கும் நம்புகிறோம். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த டெடிஸ் ஆல் காமிக்ஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் பிரதர், ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் கான்வர்சேஷன்.